Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். உலர்ந்த அத்தி பழத்தில் இயற்கையாகவே அதிக அளவு சத்துக்கள் உள்ளன. அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து 2 அல்லது 3 மாதம் வரை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும். நாம் சாப்பிட்ட சாப்பாடு விரைவில் செரிமானமாக ஊற வைத்த அத்தி பழத்தை சாப்பிடுவது நல்லது. இரத்தத்தை சுத்தமாக வைத்து கொள்ள பெரிதும் உதவுகிறது. இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. எலும்பு பலவீனம் அடைய கால்சியம் சத்து அவசியம். அத்தி பழத்தில் கால்சியம் சத்து அதிக அளவு உள்ளது. எனவே இரவு 2 அல்லது 3 அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து விட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டு வந்தால் நமக்கு அதிக அளவு கால்சியம் சத்துக்கள் கிடைக்கிறது. இதனால் எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கலாம். மார்பக புற்றுநோய் உள்ளவர்கள் அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வளர்ச்சிக்கு காரணமான காரணிகளை அழிக்கும். உடல் எடையை குறைக்க இரவில் 2 அல்லது 3 அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அத்தி பழத்துடன் சேர்த்து தண்ணீரையும் குடித்து வந்தால் போதும். அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலம் அடிக்கடி பசி ஏற்படுவது தடுக்கப்படும். தொண்டைப்புண் உள்ளவர்கள் அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் குணமாகும். இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்றவை குணமாக அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வர வேண்டும். முதுமையில் ஏற்படும் கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்க அத்தி பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வர வேண்டும். உலர்ந்த அத்தி பழத்தில் நம் கண்களுக்கு தேவையான விட்டமின் ஏ அதிக அளவு நிறைந்துள்ளது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் அத்தி பழம் சாப்பிடுவது நல்லது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.